வணக்கம் நண்பா, சிம்பிள் ஒன்று பற்றின குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கர்நாடகா ஸ்டேட்டில் பெங்களூரை சென்டராக வச்சு ரன் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் சிம்பிள் எனர்ஜி. இவங்க கம்மியான காஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒரு இ வெஹிக்கிள் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க என்னதான் சின்ன கம்பெனியாக இருந்தாலும் இவங்களோட ப்ராடக்ட்டுக்காக இந்தியாவில் நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தாங்க இந்த சிம்பிள் ஒன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சிம்பிள் ஒன் இ ஸ்கூட்டருக்காக நிறையா பேர் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் நீங்களும் ஒரு ஆள்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதனால தாங்க ஆகஸ்ட் 15 நிறையா பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன மறந்துட்டீங்களா, ஆகஸ்ட் 15 தான் இந்த சிம்பிள் ஒன் இ ஸ்கூட்டரோட லான்ச்சிங் டேட்னு சொல்லியிருக்காங்க. இந்த இ ஸ்கூட்டரை இந்தியாவில் 13 ஸ்டேட்டில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சிம்பிள் எனர்ஜி. இந்த சிம்பிள் ஒன் இ ஸ்கூட்டரை பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு ப்ரீமியம் டைப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக தாங்க இந்த பைக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னடா ஹை ஸ்பீடு, இதோட ஹை ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100 km/h சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது போதுமான ஒரு ஸ்பீடு தான். ஏன்னா சில ஐசி இன்ஜின்ஸில் கூட இந்த ஸ்பீடை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். இந்த சுச்சுவேஷனில் இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு 100 km எனக்கு ஓகேவாக தான் படுது. உங்களுக்கு எப்படி படுதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 3.6 seconds இந்த பைக் 50 km ஸ்பீடை அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பைக்கை வாங்கி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட கரெக்டான ஸ்பீடை சொல்ல முடியும். அடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது, இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு தானே கேட்குறீங்க. இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240 km. என்னது 240 km? ஆமாங்க, உண்மையாகவே இதோட ரேஞ்ச் 240 km சொல்லிட்டு சிம்பிள் ஒன்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த அதிகமான ரேஞ்சை கொடுக்கறதுக்காக 4.8 kW லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை நீங்கள் 1 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 2.5 km வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பூட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 30 L பெரிய பூட் ஸ்டோரேஜ் தாங்க கொடுக்குறாங்க. இந்த பைக்கில் ரிமூவபிள் பேட்டரி தான் கொடுக்குறாங்க. என்ன கேட்டாலுமே ரிமூவபிள் பேட்டரி தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிள் ஒன் இ ஸ்கூட்டரில் 3 mode கொடுக்குறாங்க. இது என்னென்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ, நார்மல் அண்டு ஸ்போர்ட். இந்த 3 mode ஏற்ற மாதிரி இதோட ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த சிம்பிள் எனர்ஜி இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய சார்ஜிங் நெட்ஒர்க்கை பில்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சிம்பிள் லூப் அப்படின்னு பேர் வச்சு இவங்களோட இ வெஹிக்கிள்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்டேஷனை 300க்கும் அதிகமான இடத்துல பில்டு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அதிகப்படுத்தினா தான் யூசர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக சார்ஜ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதோட டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது பெரிய டச் ஸ்க்ரீன் உள்ள TFT டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கிளவுட் ஸ்டோரேஜ் அண்டு நேவிகேஷன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற இ பைக்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டோட ஃபார்ம் டூ பாலிசிக்கு கீழே வரதுனால அதிகமான சப்சிடி கிடைக்கும். இந்த சப்சிடிலாம் போக இந்த பைக்கோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.1 lakh to 1.2 lakh வரலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியலாக இன்னும் சிம்பிள் ஒன்றுகிட்டேருந்து எந்த தகவலும் வரலை. இவங்க டைரெக்டாக ஏத்தர் 2 ஓலாவுக்கு காம்படிட்டாக வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இ வெஹிக்கிள்ஸ் என்ன தான் எமிஷன்லெஸ்ஸாக இருந்தாலும் இதுக்கு தேவையான பவர், ஐ மீன் கரண்ட், இதை ப்ரொடியூஸ் பண்ண என்விரான்மெண்ட்டை பாதிக்கிற மாதிரி மெத்தடில் தான் இன்னமும் பவரை ஜெனரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இல்லாமல் அதிக ரினியூவல் சோர்ஸ் மூலமா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இது மாதிரி ஆட்டோ அண்ட் இ அப்டேட்டை பற்றி தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கிங்க.